ஹலோ, பரங்கிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். பரங்கிக்காய் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். கடுகு தாளிக்கிற அளவுக்கு நான் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கடுகு உளுந்து நல்லா கடுகு விட்டுச்சு. கருவேப்பிலை நிறைய இருந்தால் ரெண்டு பூண்டு பழு கால் டீஸ்பூன் ஜீரகம், காய்க்கு தேவையான அளவு உப்பு, வெங்காயத்தையும் உப்பு வடிச்சுக்கலாம், வெறும் வரமுளகாவும் போட்டு செய்யலாம். கருவேப்பிலை நிறைய இருந்தும் நல்லது உடம்பு போட்டால் அதனால கருவேப்பிலை மூன்று பெருங்காயம், எல்லா காய்க்குமே பெருங்காயம் போட்டுருவேன் நான். பம்பு காய் சேகரத்துக்கு தேவையான அளவு தண்ணி, அவ்வளோதான் வந்துருச்சு. பம்ப்கின் இந்த தண்ணி சுண்டவும் காய் கரெக்டாக வெந்துடும். இங்கே ஒன்று தேங்காய் போட்டு அரைக்க வேண்டியதுதான். தேங்காய் போட்டு அரைக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூசணிக்காய் பொரியல் ரெடி. பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அடிங்க.